حي على الفلاح. நீங்க இமீடியட்டாக செய்ய வேண்டியவர்கள் அறிவார். வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் இருக்கிறாங்க, அவர்களோட குறைஞ்ச அளவு ஒரு நெருக்கத்தை உருவாக்கி உறவை வலுப்படுத்தி அவர்களுக்கு முதல் படியாக இஸ்லாத்தை பற்றியுள்ள தூதை. நான் ஒரு முஸ்லிம், முஸ்லிம் என்றால் நான் ஏந்த கொள்கை என்ன, ஏந்த நிலைப்பாடு என்ன? நான் உன்னை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன், உன்னை பார்த்து நான் ரொம்ப கவலைப்படுறேன் என ஏந்த விசுவாசத்தின் பிரகாரம், ஏந்த நம்பிக்கையின் பிரகாரம், ஏந்த அகீதாவின் பிரகாரம் நான் கொண்டிருக்கக்கூடிய அசைக்க முடியாத அந்த தூய்மையான நம்பிக்கையின் பிரகாரம் நீ மௌத்தானா நரகத்துக்குத்தான் போவாய். அந்த செய்தியை நான் உனக்கு சொல்றேன். பூசவானம் பூசின காலம் போதும், எனக்கு ஒரு கபர்ல வாழ்க்கை இருக்குது. நீங்க பேசி ஹஜ்ஜ பத்தி காபா பத்தி பேசவானம், அகீதாவை பேசுங்க முதலாவது, ஏகத்துவத்தை பேசுங்க. அவங்க கேட்க தயார், அவங்க கேட்க தயார், நாங்க சொல்ல தயார் இல்லை. நான் மன்னிச்சுக்கோங்க சொல்றேன், நானும் தாவா களத்தில் இருக்கிறேன், எனக்கு வயசு 50 ஆகுது. நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்றேன், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கின்றேன். அந்த மொழியை படிக்காத்துக்காக வேண்டி, அந்த மொழி தெரியாது, உழைப்புக்காக வேண்டிய ஆங்கிலம் படித்தவங்க இருக்கிறீங்க, உழைப்புக்காக வேண்டிய அரபு படித்தவங்க இருக்கிறீங்க, மார்க்கத்தை சொல்ல அல்லாஹுடைய தீனை சொல்ல சிங்களம் படிக்க இல்லையே. இன்றைக்கு கேட்கிறாங்க என்னிடத்தில் டெக்ஸியில் போகக்குள்ள, யா அல்லாஹ் எங்களை மன்னித்துக் கொள்வாயாக, நாங்கெல்லாம் சொல்லியிருந்தால் அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்களே, கேட்டு வாராங்க சொல்லிக்கொள்ளலாம் இருக்கிறோமே. விரும்பி கேட்கிறாங்க, ஒரு நாள் 2 மணிக்கு நான் நிந்த ஊரில் இருந்து வாரேன், வந்து கொழும்ப சேர்ந்து 2 மணிக்கு ஆகும். நான் வந்த வாகனத்துடைய வாகன ஓட்டுநர் வாகனம் அது தெமட்டகுட வாகனம், என்ன தெஹிவலையில் விட்டுட்டு அவர் தனியே வரணும். அப்ப நான் அவருக்கு சொன்னேன், ஒரு வேலை செய்யும், நீங்களும் தூக்கம் சக்கம், நானும் தூக்கத்தில், இப்ப நீங்க என்ன அங்க விட்டுட்டு தனியே இங்க வாரது பொருத்தம் இல்லை, நாங்க இன்னும் ஒரு கால் போட்டு டெக்ஸி எடுப்போம், டெக்ஸியில போகும்ண்டு எக்ரியாவை டெக்ஸியை வர சொன்னோம். அப்போ பார்த்தா நாங்கள் நிப்பாட்டின இடத்திலேயே ஒரு டெக்ஸி ஒன்று இருந்துச்சு, ஹூபர் டெக்ஸி ஒன்று, அதில் ஏறி நான் பயணம் செய்கிறேன். நான் போகிறேன், எத்தனை மணிப்பேன் சார், 2:15. எனக்கு இப்பயும் அந்த இடங்கள் எல்லாம் கண்ணுக்குள் அவர் ஓட்டினதும் அந்த வாகனத்தில் உட்கார்ந்து இந்த முறையும் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பேசிக்கொண்டு போகும்போது ஏறினோதை கேட்டார், எங்கிருந்து வாரேங்க ராவ் 2 மணிக்கு? இப்போ நான் சொன்னேன், நான் ஒரு ஆலிம், ஒரு பூஜைக்க ஜும்மாவுக்கு போயிட்டு சிக்கராத ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மகரிபுக்கு போகிற ப்ரோக்ராம் செஞ்சுட்டு ராவு நாங்கள் 9 மணிக்கு புறப்பட்டு நிந்த ஊர்லேருந்து வந்து கொழும்பு கஞ்சாவரில் சேர்ந்துட்டோம், இப்போ வீட்டுக்கு போகிறேன், அப்படியா அப்படின்னு சொல்லக்குள்ள அவர் என்ன மீண்டும் ஒரு முறை கண்ணியப்படுத்தி உட்கார, மீண்டும் ஒரு முறை அவர் கண்ணியப்படுத்தி உட்கார வச்சு போட்டு, மற்ற எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், இதை கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துறீங்களான்னு கேட்டார். எனக்கு வல்லாஹி சொல்றேன், அந்த நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய நேரம், என் உள்ளம் சொல்லுது யா அல்லாஹ் எனக்கு குத்தவாளி ஆக்கிடாதே, இவன் உன்னை பத்தி கேட்ட நான் என்ன சொல்ல போறேன், யா அல்லாஹ் உன்னை பத்தி இவன் கேட்ட நான் என்ன சொல்லுவேன் இப்ப, கேட்க மாட்ட கீழே தான் பேண்ட் சொல்லிடுமா. சொன்னது போல அவன் கேட்டான் கேள்வி உண்டு, நான் இந்த பள்ளிக்கு பக்கத்தில் தான் வாழ்றேன், என்ற பூர்வீகம் அங்கத்தான், அந்த பள்ளியில் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் சத்தம் போடுறாங்க தானே, கேகானமானதான் சொன்னான். எங்களோட பாங்கு அவர்களுக்கு பாங்காக இல்லை, அது ஒரு சத்தமாகத்தான் இருக்கிறது. அவர் கேட்ட கேள்வி,
பள்ளியில் பாங்க சொல்றாங்க, சத்தம் போடுறாங்க தானே, அது அர்த்தம் என்னன்னு கேட்டார். இது நான் கதை சொல்ல இல்லை உங்களுக்கு, பேசிக். அவன் கேட்கிறான் பாங்குண்டா என்ன சொல்லு, தவிக்கிறோம். கடைசி எப்படியோ ஏண்ட சிங்களம் இல்லது மொழி நடையில் அவருக்கு அது எப்படியோ கொஞ்சம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றத்தை விளங்கப்படுத்திட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லான்றத விளங்கப்படுத்தி உடனே அவர் கேட்டாரு, பின்ன உங்களோட மார்க்கத்தில் நீங்க அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்குறது இல்லையான்னு கேட்டாரு. பண்ணாச்சு ஏகத்தமை அத்தை, அப்ப கிசியேக்கனை மதின்னு நாங்க யாரையுமே வணங்குறது இல்லை, அப்ப உங்களோட உம்மை வாப்பவையும் வணங்குறது இல்லையான்னு கேட்டாரு. இல்ல ஏகத அத்தை சொல்லி போட்டு சொன்னான், தந்தமை மட்ட எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் கிளியர் ஆகிச்சுது, உங்களோட பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போனா டீச்சரையும் கும்பிடுறலனா? நான் சொன்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், வணங்க மாட்டோம். வணக்கத்துக்குரியவர் என்று யாரையும் சொல்லவும் மாட்டோம். வணக்கத்துக்குரியவர் யாரு? நான் அவரை நம்பரை வாங்கி கொண்டு வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுத்து அவர் அவருடைய பேச வச்சு அந்த அமானிதத்தை அப்படியாவது பூர்த்தி செய்வோமே என்ற எண்ணத்துக்கு வந்துட்டேன். கம்பரட்டிவ் ரிலீஜன் என்று சொல்லி உங்களோட நிக்கா எங்கட நிக்கா, உங்களோட தொழுகை எங்கட தொழுகை, இதை பேச முந்தி நீ மௌத்தானா போறது நரகத்துக்கு, இது என்ற நம்பிக்கை என்ற விசுவாசம், உன்னை நான் பாதுகாக்கோணும். மிக இறக்கமா சொல்றேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பூர்த்தி செய்யுங்கோ. இதை செய்யாத்தினால் அடி வாங்குறோம். அவங்க கேட்கிறாங்க இஸ்லாத்தை சொல்லுவாப்பா.